எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடியாக இருக்கட்டும் செம்பருத்தி செடி இவங்க எல்லாருக்கும் நான் எப்பொழுதுமே பொழுது கொடுக்குற உரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் செலவில்லாத உரம் தாங்க இன்னைக்கு என்னுடைய செம்பருத்தி செடிங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் என்கிட்ட ஒரு அஞ்சு செம்பருத்தி செடி இருக்கு இப்போ ஒன்று கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஜா எந்த அளவுக்கு எல்லாரும் விரும்பி வளர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க கண்டிப்பாக செம்பருத்தி செடி இப்போ இல்லை முன்னாடி எல்லார் வீட்லேயும் ரோஜாவாக இருந்து பூத்து பூத்துக்குழுங்கின ஒரு செடி தான் நிறைய பூக்கள் பூக்கும் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அந்த காம்பவுண்ட் பகுதியில் போட்டிருப்பாங்க வீட்டு வாசல்லே அவ்வளோ அழகாக அலங்கரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே இந்த செம்பருத்தியை சயின்ஸ் ரெக்கார்டுக்கு கண்டிப்பாக தேடி அலைஞ்சிருப்போம் ஆனால் இப்போ தான் நிறைய இடத்துல கிடைக்க மாட்டுது எல்லோரும் இப்போ மாடி தோட்டத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடம் இல்லாததால் கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் வளர்த்து பாருங்கள் நம்மளை மாதிரி கார்டனருக்கு இந்த செடி நர்சரியில் கிடச்சா வாங்கிட்டு வந்துடும் இல்லையா யார் வீட்டில் இருக்க ஒரு குச்சியாவது கொடுத்தா வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒரு பூவாவது நம்ம சாமிக்கு பூஜைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு வெளியே வந்து இந்த உருளின்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலலாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் செம்பருத்தி வீட்டில் இருந்தாலே அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க அவ்வளோ நம்ம வீடையே சூப்பராக அலங்கரித்து வச்சுருக்கோம் வருஷம் முழுக்கமே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த செடிங்களில் கண்டிப்பாக நம்ம பூக்கள் பார்க்கலாம் கவாத்து பண்ணுற டைம்ல மட்டும்தான் பூக்கள் எதுவும் இருக்காது மற்ற எல்லா சீசன்லேயும் பூக்கள் அதிகமாக பூக்கும் வெயில் காலத்தில் இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும் செம்பருத்தியை ஒரு செடி நம்ம வச்சா கூட ரொம்ப வருஷத்துக்கு இருக்கக்கூடிய செடி அவ்வளோ சீக்கிரத்தில் டைபேக் பிரச்சனை எதுவுமே வராது செம்பருத்தில ரோஜா மாதிரிதாங்க எக்கச்சக்கமான கலர் இருக்குது ஹைப்ரிட் வெரைட்டி நிறைய இருக்குது ஒரு ஒரு பூக்களுமே நம்ம கை கொள்ளாத அளவுக்கு ஹைப்ரிட்டில் பெரிய பூக்கள்லாம் பூக்கும் அந்த மாதிரி செடிகள் இருக்குது அதுதான் கொஞ்சம் நம்ம தோட்டத்துக்கு சவாலாக இருக்கும் மற்றபடி நம்ம நாட்டு செம்பருத்திங்கெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக வளர்த்திடலாம் என்னுடைய தோட்டத்தில் ஒரு அஞ்சு செம்பருத்தி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று சேண்டல் அடுத்து தான் பிங்க் ஒயிட் அப்புறம் சாண்டல்லே இன்னும் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் அப்புறம் ரெட்டு இது எல்லாமே என்னுடைய கார்டன்ல இருக்கு எப்பொழுதுமே எங்க வீட்டுல பூக்கள் இருந்துட்டே இருக்கும் வைக்கும் வைக்கும்பொழுது நிறைய பூக்கள் பூக்கும் அதே மாதிரி மாடி தோட்டத்திலும் நிறைய பூக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படி இன்னைக்கு பூக்கிறதுக்காக என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் என்ன கேர் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவுல பாக்குறோம் செம்பருத்தி செடியிலன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வர பிரச்சனை இருக்கலாம் மொட்டுகள் பூக்கிறதுக்கு முன்னாடியே தானாக உதிர்ந்து குட்டி இந்த செடியில் பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டாலே நிறைய பூக்கள் பார்க்கலாம் செடிங்கள் வந்து சீக்கிரம் அந்த இலை உதிர்வு பிரச்சனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் மாடி தோட்டத்தில் அறுவடை செஞ்சுருந்தோம் அதை தான் இந்த வீடியோ கிளிப்பிங்கில் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கீரைகளும் அடுத்ததான் கத்திரி கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்திருந்தோம் இன்னும் கத்திரிக்காய் இருக்குது வரி கத்திரி அதை எதுவும் கட் பண்ணலை இந்த ப்ளூ கத்திரி இருக்கு இல்லையா பர்பிள் கத்திரி அது மட்டும் தான் கொஞ்சம் எடுத்துட்டு கீரைகள் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு வரத்து கொஞ்சம் மழை காலம் செம்பருத்தி செடியில் பூச்சி தாக்குதல் வந்தாலே அந்த மாவு பூச்சி அந்த மொட்டு வைக்கிற அந்த குருத்து பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும் மொட்டை சுத்தி இருக்கும் அதே மாதிரி இலைங்களுக்கு அடியில இருக்கும் செடியில வந்ததை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்தெல்லாம் நம்ம பார்த்தாலே போதும் முக்கியமா எறும்புகள் வந்திருப்பாங்க அடுத்ததான் இலைங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருண்டு போன மாதிரி இருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல இந்த மாவு பூச்சி உங்கள் கார்டனில் இருக்குது பார்க்குறீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷோ ஏதோ வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சி வெரைட்டிங்கள் கொடுங்க நான் என்ன மாதிரி பூச்சி வெரைட்டிங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கள் பூக்கும் இந்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இதில் நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்ப வரதில்ல இன்னைக்கு பார்க்குற உரம் பார்த்திங்கன்னா பீட்ரோட்டோடைய தோல் தாங்க நம்ம பீட்ரோட்டை எடுத்துகிட்டு இந்த தோலை கண்டிப்பாக தூக்கி வேஸ்ட்டாக தான் போடுவோம் அதை நீங்கள் கம்போஸ்ட் பின்ல போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி உரமாக நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி நான் இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த பீட்ரோட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நமக்கே அவ்வளோ சத்துக்கள் இருக்கும்போது செடிங்களுக்கு கொடுக்காதா வேஸ்ட்டாக தானே நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு செடி வளர்கிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது என்பிகே சொல்லக்கூடிய அளவு அதிகமாக இருக்குது பொட்டாஷியம் இருக்கிறதால பூக்கள் நிறைய பூப்பாங்க நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இதை நீங்கள் நொதிக்க வைக்கணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இல்லைங்க நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கிறீங்க அப்படின்னா அப்போவே கூட கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான அசால்ட்டான அதிரடி உரம் தான் சொல்லணும் நம்ம வீட்டில் பொழுது வாரத்தில் கண்டிப்பாக நம்ம சமையலில் சேர்த்துக்குவோம் அப்போ கிடைக்கிற இந்த தோலை நீங்கள் தூக்கி போடாதீங்க இதை நீங்கள் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு உங்கள் கிட்டே இருக்கிற சாதம் வடி தண்ணியாக இருக்கலாம் இல்லை அரிசி கழுவுற தண்ணி இல்லை டீ தூள் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா இதை கூட நீங்கள் ஆட் பண்ணுறீங்க பொழுது சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டீத்தூளில் சுகர் எதுவும் இல்லாமல் நல்லா அலசிட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் செடிங்களுக்கு கொடுக்கலாம் செம்பருத்தி செடி தொட்டியில் வைக்கும்பொழுது நிறைய சத்துக்கள் தேவைப்படுது வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும் அதனால செடிக்கு ஏற்ற தொட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரீபார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜூலைக்கு மேலே பண்ணலாம் தொட்டிக்கு ஏற்ற சைஸ் செடி இருக்கணும் செடிக்கு ஏற்ற சைஸ் தொட்டி இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நீங்கள் வையுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தொட்டி பெருசாக மாற்றிக்கலாம் எடுத்த உடனே ரொம்ப பெரிய தொட்டியில் வைக்காதீங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் தான் வச்சேன் அதுலேருந்தான் இப்போவும் இருக்காங்க பூத்துட்டே இருக்காங்க இன்னொரு தொட்டிலுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் பானையில் தான் வச்சுருக்கேன் அதில் ஒயிட்டும் அப்புறம் பிங்க்கும் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி எனக்கு வந்த செடி அதை இன்னும் நான் ரீபாட் கூட பண்ணலை ஆனால் நிறைய பொக்கல் கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம கொடுக்குற கேர்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயிர் ஊக்கிய ஸ்ப்ரே பண்ணும் இலை வழியாகவும் கொடுக்கணும் வேறு பகுதியிலையும் கொடுக்கணும் இதை நீங்கள் கொடுத்தாலே நல்ல தரமான மண்களவையாக இருந்தால் கண்டிப்பாக சின்ன தொட்டியில் கூட நிறைய பூக்கள் பூக்குறாங்க ரொம்ப சின்ன இலையாக இருந்த செடிகளில் கூட நிறைய இலைங்கள் அதிகரித்து பூக்களும் நல்லா பிரைட்டாக பெருசு பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு இந்த உரம் மட்டும் கொடுக்குறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொழுது இதை கொடுப்பேன் அடுத்த வாரத்தில் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற உரங்களை நான் கொடுத்துட்டு வருவேன் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன் அதுவும் எனக்கு நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா செடிங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய மண்கலவில பாட்டிங் மிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மண்கலவில கண்டிப்பாக தொழு உரத்தை எல்லா செடிங்களுக்கும் ஆட் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி நீங்களும் அந்த டைமில் கிடைக்கலனா கூட மற்ற நேரங்களில் கிடைக்கும் பொழுது மேல் மட்ட மண்ணை மாற்றுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாற்றிட்டு கொஞ்சமாக கூடுதல் உரங்கள் சேர்த்து நீங்கள் பொழுது செடிக்கு தேவையான எல்லா ஊட்டங்களும் வேர் பகுதி கிடைக்கும் இதை நீங்கள் கொடுக்கும்பொழுது செடிங்கள் இன்னும் நல்லா செழிப்பாக வளருவாங்க தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நல்ல சூரிய ஒளி படுற இடத்துல நீங்கள் வைங்க செம்பருத்தி செடிக்கு நிறைய வெயில் தேவைப்படும் அதனால் சின்ன கொஞ்சமாக வெயில் பாடுற இடத்துல நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற தான் செடியோடைய வளர்ச்சியும் இருக்கும் பூக்கள் வந்து ரொம்ப சின்னதாக பூப்பாங்க நம்ம இவ்வளோ உரம் கொடுத்து சில மிஸ்டேக்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிடும் அதே மாதிரி அணில் தொல்லை கண்டிப்பாக இருக்கும் அணில் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுக்களை கடிச்சு போடுறதுக்குன்னே கண்டிப்பாக வருவாங்க என்னுடைய மாடி தோட்டத்துலேயும் அப்படி தாங்க அவங்களுக்கு தனியாக ஃபுட்டு கொடுத்து ஓரமாக வச்சுருத்தால இப்போ அவங்க எதுவுமே இதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்துடலாங்களா அவங்க ரொம்ப சூப்பராக நமக்கு எல்லா வீடியோலேயும் கமெண்ட் பண்ணிவிட்டு வரவங்க தான் ஆயிஷா மில்லோ அவங்க தான் இன்றைக்கான கிவ் அவே வின்னர் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய் ஹாவ் எ ப்ளஸ் டே